டேய் அவன் அன்னைக்கு சொன்ன மாதிரி எல்லா மேட்டரும் ஓகே தான். என்ன டேய் புரியுதா? மச்சா, என்னடா அங்க பாரு. இவ யாரா, புதுசா இருக்கா? பிகர் சூப்பரா இருக்கு. அண்ணா அரை கிலோ கேரட் கொடுங்க. அண்ணா அந்த ஆரஞ்சு கொஞ்சம் எடுத்து தரீங்களா? டேய் மாப்பிள்ள, இது மார்க்கெட்டுக்கு புதுசா இருக்குடா, இந்த பீஸ் சூப்பரா தான் இருக்கு. அதுக்கு என்னமா, நான் எடுத்து தரேன். உன் பேர் என்னமா? மீனா. வீடு எங்க? எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு தான். அந்த ஆரஞ்சு கொடுங்க சொல்றேன். இந்த சொல்லு. 25/12 அழகிரி நகர், 3rd ஸ்ட்ரீட், வடபழனி, சென்னை 28. நீ எதுக்காக இங்க உட்கார்ந்திருக்க? சும்மா டைம் பாஸ்க்கு. நீ ஏன் கூட வரியா? ஐயோ, இந்த பொருளை கொண்டு போய் வீட்ல வைக்கணும். அதெல்லாம் நம்ம அப்புறமா வெச்சுக்கலாம். நீ வா. ஐயோ, கை பிடிக்காதீங்க, கை பிடிக்காதீங்க. பின்ன எங்க பிடிக்கணும்? இதோ இப்ப சொல்றேன். என்ன பெரிய ரவுடி மாதிரி விசில் அடிக்கிற? இன்னொரு வாட்டி அடி. ஐயோ, என் செல்ல. ஒரு பொம்பளை புள்ள தனியா உட்கார்ந்துகிட்டு இருந்தா கலாட்டம் பண்ண வந்துருவீங்களா? செருப்பு பிஞ்சு போயிடும் ஜாக்கிரத. அந்த பொண்ணு கிட்ட இதுக்கு மேல ஏதாவது கலாட்டா பண்ணீங்க பண்ணா பிச்சிடுவேன். இதெல்லாம் கேக்க நீ யாரு? ஐயோ அப்பா, வலிக்குது வலிக்குது. ஏய் புடிக்கடா. அப்படிடா அடி, நல்ல அழுகி போன முடிய முடிச்சல அடி. ஊஞ்ச விடாத, விடாதடா. ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ. ஏண்டி என்னையும் அடிக்கிறியோ? பெரிய ரவுடி நடப்பா, எனக்கு ஒரு கிஸ் கொடுக்கறியோ? இந்த வாய் தானடா கிஸ் கேட்டது. சந்தைக்கு போனும் சந்தைக்கு போனும் வீட்டுல அடம் பிடிச்சல, இப்ப புரியுதா? போதலன்னா இப்பவே சொல்லிடுமா, மீதி பேரையும் தூக்கி போட்டு மிதிச்சிருவோம். இருந்தாலும் பிரம்மாண்டமா இருந்தது, நீதான் ஜெயிப்பேன் ஆரம்பத்திலே தெரியும். எதுக்காக முட்டையை உடைக்க சொன்ன? அது ஒண்ணு இல்லமா, அந்த முட்டையை எனக்கு பிடிக்கல, உன் மூஞ்சி எனக்கு பிடிக்கல, அதனால தான் அடிக்க சொன்னேன். ஏ, வீட்டுல ஒருத்தி இருக்காளேன்னு கவனிக்கிறது கூட இல்லாம எல்லாமே சேர்ந்து ஊரை சுத்திட்டு வருதுங்க. இதுல இதுங்களுக்கு பாட்டு வேற. பாட்டு இங்க இருக்கல, ஒருவா தண்ணி குடுக்கணுமேனு ஒரு நாதி கூட இங்க இல்ல. ஏண்டி மீனா? ஐயோ பாட்டி கத்தாத, நான் வந்துட்டேன். நீ போடுற சத்தம் அந்த சந்தை வரைக்கும் கேக்குது. என்ன விட நல்ல நடக்க முடியும்? நீயே காபி தண்ணி போட்டு குடிச்சா ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டேன். தாய் இல்லாத பொண்ணுன்னு வளர்த்ததுக்கு நீ இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ, உனக்கு மனசாட்சியே இல்ல. சும்மாவா அந்த தெய்வம் உன் காலை முடக்கி இருக்கு. இந்த திமிருக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, பாவப்பட்ட ஜென்மம் தானே இது. பிறக்கும் போதே ஆயப்பனை முழுங்கியாச்சு,
போராததுக்கு காலும் விளங்கல. போதும், நிறுத்து. எப்ப பார்த்தாலும் அவளை குறை சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. விளங்காத ரெண்டு காலை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா. இன்னொரு தடவை அவளை பத்தி பேசுற பாட்டின் கூட பாக்க மாட்டேன். நீ ஏடா இப்ப டென்ஷனார, வயசாயிடுச்சுல, அதான் மூளை குழம்பு போயிடுச்சு கல்விக்கு. உனக்கு என்னடா இங்க வேலை? உன் வேலையை பாத்துட்டு போட பொறுக்கி தான் போவேன். டீ இல்ல சாராயந்தரம் குடி. அத ராத்திரி தானே அடிக்கணும், பகல்ல குச்சா தப்பில்லையா? ஏந்திரிச்சு போட புறம்போக்கு. என்ன கோச்சு கதடா முத்து, இந்த பாட்டியோட செல்ல நீ தானடா. சுருட்டு பிடிக்காம கை கால்லாம் வட வடன்னு ஆடுது. நல்லா ஆடிட்டோம் ஆடிட்டோம், சுருட்டு பிடிக்காம இருந்தா இப்ப ஒன்னும் ஆயிட போறது இல்ல. ராத்திரி யாரையும் நிம்மதியா தூங்க விடுறது இல்ல. என்னடி செல்லம், குட்டியாடுங்க பாலெல்லாம் குடிச்சு தீர்த்துட்டாங்களா? ஒரு சுருட்டாவது வாங்கி தாங்கடா. இப்போதைக்கு வெத்தல பாக்கு போட போதும். அடுத்தவங்க வாய புடுங்காம இத போட்டு மின்னுகிட்டே இரு. அந்த சனியம் பிடிச்ச உள்ள சந்தைக்கு கூட்டிட்டு போகும்போதே தெரியும் எனக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்க மாட்டீங்கன்னு. நீ சம்பாதிக்கிற காசெல்லாம் அவளுக்கு தானே போகுது, பெரிய மகாராணியாச்சு அவ. இன்னைக்கு என்னடா வாங்கி கொடுத்த? பத்து வளையல ஒரு பட்டு சரியும். பட்டு புடவையெல்லாம் பாக்கியம் பண்ணவளுங்க தான் கட்டுவாளுங்க. அவன் உனக்கு பட்டு புடவை வாங்கி கொடுத்தா நீ எங்க கட்டிக்கிட்டு போய் மினுக்க போற? பாவப்பட்ட ஜன்மம். பாட்டி நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு வாயே வலிக்காதா? அவளை திட்டுற நேரத்துல ஏதாவது சாமி புக் எடுத்து படிக்கலாம்ல, சாகர காலத்துல கொஞ்சம் புண்ணியம் அது கிடைக்கும். நீ இப்படி உட்கார்ந்து இருந்தா என் கதை கந்தலாயிடும். சூளையில எல்லா வேலையும் அப்படி அப்படியே நிக்கி. நான் நம்ம சூளைக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் முதலாளி. உன் பேச்சை கேட்டுதான் நான் அட்வான்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். அந்த லோடு அடுத்த வாரம் போயாகணும், போகுமா? அதெல்லாம் கவலைப்படாதீங்க, வேலையை இப்பவே ஆரம்பிச்சிடறேன். அடுத்த தடவை சூளைக்கு லோடு வரும்போது ஒரு 500 கட்டை முதலாளி கிட்ட சேர்த்து ஆட்டையை போடணும். அத அபேஸ் பண்ணி அப்படியே ரெண்டு வீடு கட்டிடுவேன் நானு. முதல்ல ஒரு பொண்ண கட்டுறா, உங்க அம்மா வீட்ல தனியா தான கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கும்ல. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நானும் ரெடியா தான் இருக்கேன். ஆனா ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு ஃபிகர் எனக்கு கிடைக்கணும். அட்லீஸ்ட் மீரா ஜாஸ்மின் மாதிரி சுமாராவது இருக்கணும். அப்போ உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடந்த மாதிரி தான். நீ வேணா பாற அந்த மாதிரி ஒரு ஃபிகர் எனக்கு மாட்ட தான் போது. எங்க இருந்து சத்தம் வருது? ஏய் நீ எப்படி இங்க வந்த? அப்படி போ. ஏய் என்ன பண்ற? போன்னு சொல்றல்ல. போ. ஏய் எங்க போ சொல்ற? ஐயே ஏய் போ சொல்றி. போனா உனக்கு என்னாச்சு அஸ்வதி? அங்க இருந்தா சந்திரன் பாத்துருவா, இங்க யாரானு பார்க்கவும் முடியாது, பேசுறது கேட்கவும் முடியாது. சூப்பர். சூளைக்கு தீ வச்சா என்ன ஆகும் தெரியல, ஃபுல்லா மொழிவிட்டு கொளுத்தி விட்டுருவானுங்க. இந்த வயசுல சாகணும்னு ஆசை உனக்கு? உங்க கையால சாகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அப்புறம் நான் ஜெயிலுக்கு போணுமா? இந்த இடத்த விட்டு உங்களை சந்திக்க வேற வழி இல்ல. உன் தங்கச்சியை கூட்டிட்டு நீ சந்திக்க போனல எனக்கு தெரியும். பேப்பர்ல போட்டாங்க, சாயங்காலம் டிவிலயே வந்துரும். சும்மா விளையாடாதீங்க. சந்தையில எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், போதுமா? காதலிக்கிறவங்க எல்லாம் காதலிக்காக என்னென்ன வாங்கி தராங்க தெரியுமா? தெரியாமலா? என் காதலிக்கு தாஜ்மஹாலே கட்டணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏ அஸ்வதி, இந்த உலகத்தையே உன் காலடியில் வைக்கணும் தான் எனக்கு ஆசை. நீனா எனக்கு அவ்வளவு இஷ்டம். அரிசி வாங்குறதுக்கு இப்ப காசு இல்ல, அப்புறம் எப்படி இதெல்லாம் வாங்குறது? நான் சும்மா சொன்னேன், ஆனா காசே இல்லாம காதலிக்கு கிஃப்ட் கொடுக்க முடியும் தெரியுமா? அது என்ன கிஃப்ட்? நான் வெளியில போனும். சந்திரா இருக்கால, வெளியே பயணம் பண்றது. உன்னை வெளியே விட்டாதானே பிசாசோ நினைச்சு பயந்துட்டேன். இப்பதான மேட்டர் தெரியுது. இத்தனை நாள எனக்கு தொந்தரவு கொடுத்த அதே பெருச்சாதிதான் அது. இன்னியோட உன் கதையை நான் முடிக்கிறேன். முத்து வந்து பூஜையை போட்டு அதுக்கப்புறம் கொளுத்துறதுதான் வழக்கம். ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ண நீ எஸ்கேப் ஆயிடுவ, அது வேலைக்கு ஆகாது. உனக்கு நான் வைக்கிறேன் கொல்லி. கற்பூரம் காட்டுறதுக்கு முன்னாடி சொன்னது சரி, யார்கிட்ட சொல்றவ தள்ளி விட்டு